ஹாய், ஹலோ, மனதில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவான்மையூர் வந்துட்டோம். திருவான்மையூர்ல மிஸ்டர் கார்த்திக் அண்ட் மிஸ்ஸஸ் கீர்த்தனா அவங்க வந்து நமக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்றது மனோ சொல்வாரு. அது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ஸ்டீக் வித் ஹெர்ப் ரைஸ். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. சோ நேமே டிஃபரெண்டா இருக்கு, அது அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்றத நம்ம உள்ள போய் பார்ப்போம். மிஸ்டர் கார்த்திக் அண்ட் மிஸ்ஸஸ் கீர்த்தனா அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க தான் நமக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணி கொடுத்து போறாங்க. அப்புறம் வந்து ஐடி ப்ரொஃபஷன்ல இருக்கோம், மோஸ்ட்லி வெளில சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் வெளில எந்த ஃபுட் தான் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும், அதை ஏன் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ட்ரை பண்ணுவாங்க. அதை உட்காந்து சாப்பிடுறது ரொம்ப ஈஸியான ஜாப் வச்சுட்டு நான் அதை ட்ரை பண்ணுவேன். நிறைய வெளில சாப்பிடுறது அப்படின்னு இருக்கும்போது வீக்கெண்ட்ஸ் வந்து நம்ம ஏன் வீட்டில் சாப்பிடக்கூடாது, அதுவும் வித்தியாசமா பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடணுன்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவோம். அது நிறைய ஃப்ளாப்ஸ் ஆயிருக்கு, பட் ஒரு சிலர் ஹிட் ஆகும். அந்த ஹிட் ஆனது தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. சிக்கன் ஸ்டீக் வித் ஹர்ப் ரைஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு 1 hour வந்து நல்லா ஊறினாதான் வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம் சொல்லிடுறேன். திஸ் இஸ் இது வந்து சுகர், ஒரு 1 tablespoon சுகர், 1 tablespoon பெப்ரிக்கா. ஸோ பெப்ரிக்கா இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் ரெட் சில்லி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். அதுவும் ஈக்குவலான ஸ்பைஸ் தான் இருக்கும். இது வந்து பெப்பர், பெப்பர் வந்து ஒரு 1.5 teaspoon எடுத்துக்கோங்க. சால்ட் அதே மாதிரி ஒரு 1/2 teaspoon ஆர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது பேர் வந்து பார்ஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஹர்ப். அது இல்லைனாலும் தட் இஸ் ஓகே, அது பெரிய பிரச்சனை இருக்காது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும், 1 tablespoon அளவுக்கு வினிகர் அண்ட் 1 tablespoon அளவுக்கு சோயா சாஸ் வேணும். போன்லெஸ்ஸாக இருக்க இந்த மாதிரி க்ரில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிரெஸ்ட் பீஸ் வாங்கினீங்கன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ரில்லு அந்த மாதிரி எதாவது பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கன் எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் போட்டிருக்கோம், அந்த சுகர் மட்டும் நல்லா கொஞ்சம் டிசால்வ் ஆகுற அளவுக்கு, மெல்ட் ஆகுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த சில்லியோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். ஸோ எதுக்கு நம்ம சுகர் போடுறோம்னா, இந்த பெப்ரிக்கா வந்து இப்போ உங்களுக்கு வந்து 1 pinch அளவுக்கு காரம் கொடுக்கும்னா சுகர் போடும்போது அது வந்து கொஞ்சம் டபுள் ஆகும். ஸோ அது ஒரு தனி ஃப்ளேவர் தரும், அந்த ஹாட் அண்ட் சோர் ஸ்டைலில் ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பைசி வந்து நல்லாயிருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சிக்கனை வந்து அதில் இது பண்ணி டிப் பண்ணிடலாம். இது 65 மாதிரி நல்ல மசாலா இல்லைனாலும் அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், அந்த ஒரு ஜூசி ஃபீல் தரும். இது ஒரு 1 hour ஊறட்டும். 1 hour ஊறும்போது அந்த அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா உள்ள அப்சர்வ் ஆகி அது ஒரு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. அண்ட் ஒரு ஜூசி அந்த சிக்கனை நீங்கள் சூ பண்ணும்போது அந்த ஒரு நல்ல ஜூஸ் ஒன்று வந்து நீங்கள் சாப்பிட முடியும். அந்த சிக்கன் ஊறிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ சாஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேன் ஹீட் ஆகட்டும். இதில் வந்து நம்ம ஒரு 4 tablespoon அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு 2 tablespoon அளவுக்கு ஆனியன்ஸ் போட போகிறோம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் ஆனியன்ஸ் கூட கட் பண்ணி ஒரு 2 tablespoon அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் இது வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதே மாதிரி ஒரு 2 tablespoons ஆஃப் கார்லிக் போட்டுக்கலாம். ஸோ 2லேருந்து நீங்கள் 2.5 வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல அரோமா கிடைக்கும். கார்லிக் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 2 tablespoon மைதா வச்சுருக்கோம், அந்த மைதா போட்டுடலாம்.
சோ மைதா போட்டவுடனே கொஞ்சம் பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஹாஃப் கப் ஆஃப் ரெட் சில்லி சாஸ். ஸோ அது ஊற்றியாச்சு. அது ஊற்றின உடனே அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மைதாவோட அது வந்து ரொம்ப திக்காகும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், பெப்பர் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன், அண்ட் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்லோவாக தண்ணி ஊற்றுங்க, ஏன்னா வந்து மைதா இருக்கிறதுனால அப்படியே வந்து இது உருண்டை உருண்டே ஆகிடும். அது ஆயிடு மொத்தமாக நீங்கள் ஃபுல் தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் உருண்டை உருண்டே ஆயிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் டிசால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு அந்த ரைஸ் சிக்கனோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு ரொம்ப திக்காக தான் இருக்குது. இது வந்து நம்ம கொஞ்சம் ஆறுனா இன்னும் வந்து ரொம்ப திக்காகிடும். ஸோ நான் திரும்பி ஒரு 1/2 கப் நான் ட்ரை பண்ண தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு நல்ல இன்டர்வல்ஸில், பிகாஸ் மைதா இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப திக்காக ஒரு மாதிரி உருண்டை உருண்டே ஆகிடும். ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்னா இல்லை, ஒரு 2-3 ரசத்துக்கு எப்படி ஒரு 2-3 பாயில் வந்தால் போதும் அந்த மாதிரி. இது சும்மா கொஞ்சம் இது வேணால் போதும், பிகாஸ் மைதா மட்டும்தான் இதில் ரொம்ப ராவாக இருக்கும். அது மட்டும் குக் ஆன அளவுக்கு இருந்தால் அதை ஓகேவா. ரெடி ஆயிடுச்சு, நம்ம நெக்ஸ்ட் ரைஸ் பார்க்கலாம். ஹர்ப் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் யூஸ் பண்ண போகிறீங்க? இப்போ நம்ம வந்து 3 கப் ரைஸ் வைக்கிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்லிக். ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு கப் ரைஸ், ஒரு பெரிய சிக்கன் ஸ்டீக் இருக்கும், அது கூட கொஞ்சம் நல்ல வெஜ்ஜீஸ் இருக்கும், கூட மேஷ் பொட்டேட்டோ அண்ட் சாஸ் ஊற்றும்போது. ஸோ அது வந்து அது ஒரு கப் ரைஸ் சாப்பிட்டு முடிக்கிறதே இன்னும் குவான்டிட்டி வந்து ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக தான் இருக்கும். கொஞ்சம் கலர் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போடலாம். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். வந்து பார்ஸ்லே, இது வந்து ரோஸ்மெரி அண்ட் திஸ் இஸ் தைம். ஸோ உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் அவைலபிளாக இல்லைன்னா வெறும் ஆரிகானோ இருந்தால் ஆரிகானோ போடலாம். ஸோ எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, தான் வெறும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போதும். ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் கார்லிக்கோட அரோமா ஓகே தான். இது வந்து நல்ல ஒரு அரோமாவை இன்ட்யூஸ் பண்ணோம் அந்த ரைஸில், அந்த சிக்கனோட கொடுக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் பெப்பர் அண்ட் 1/4 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் வச்சுருக்கேன். ஸோ சால்ட் ஆல்ரெடி நான் ரைஸில் வந்து சால்ட் போட்டு தான் நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து இந்த வெஜ்ஜீஸில் இருக்கணும், இந்த இந்த ஹர்ப்ஸோடு அது மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக தான் அந்த 1/4 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் கூட. 3 கப் ஆஃப் ரைஸ் இருக்குது. ரைஸ் வந்து அப்படியே கவுக்காதீங்க, ஏன்னா அது வந்து அப்படியே ஒன்று ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ எப்போதுமே வந்து இந்த மாதிரி ரைஸ் பண்ணும்போது கையில் கொஞ்சம் உதுத்துட்டு போடுங்க. பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால ஈஸியாக பிரேக் ஆகும். ஸோ நீங்கள் அடியில் இருந்து எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்கேட்டர் பண்ணி விடுங்க. நீங்கள் ரொம்ப போட்டு இது பண்ணோன்னா ரைஸ் வந்து பிரேக் ஆகிடும். அவ்வளோதான், ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வெஜ்ஜஸ் பண்ணலாம். ஸோ இந்த வெஜ்ஜஸ் வந்து ரொம்ப பாயில்டாக போகிறது இல்லை, எல்லாமே வந்து ஒரு செமி பாயில்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர், ரொம்ப பட்டர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை குக்கிங் ஆயிலில் கூட டாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இருக்காது. மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தேவை கூடவே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிஸும் மோஸ்ட்லி 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா கேரட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக பிடிக்காது, ரொம்ப ராவாக பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு 1/2 பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சாட்டை வேணாலும் பண்ணிக்கலாம். குக்கும்பர், பெல் பெப்பர்ஸ் போட்டுடலாம். க்ரீன் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணல, வெறும் ரெட் அண்ட் எல்லோ பெல் பெப்பர்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். சீஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஓகே, ஓவர் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து வேறு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம வந்து மஷ்ரூமையும் பேபிகார்னும் இருக்குது, அதை வந்து தனியாக சாட்டே பண்ணிக்கலாம். பிகாஸ் மஷ்ரூம் வந்து ஒழுங்காக குக் ஆகலைன்னா ஏதாவது அலர்ஜிஸ் இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ மஷ்ரூம்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக குக் பண்ணுறது வந்து ஆல்வேஸ் எ பெட்டர் சாய்ஸ். இது நல்லா வதங்கிடுச்சு, இது கூட நம்ம பேபிகார்னும் ஆட் பண்ணிக்கலாம்.
அளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து எல்லா வெஜிஸும் ஒன்னா ஆட் பண்ணிட்டு அது கூட சால்ட் பெப்பர் எல்லாம் நம்ம ஷார்ட்டே பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து நல்லா ஒரு ஹாஃப் குக்ட் ஆயிடும். கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த வெஜிஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பஞ்ச் கொடுக்கும். இப்போ எடுத்து வச்சிருமா, நெக்ஸ்ட் சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம். மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம சிக்கன் அந்த மேரினேட் சிக்கன் எடுத்து வச்சிருந்தோம். அடுத்து மேஷ் பொட்டேட்டோ பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் பொட்டேட்டோ மேஷ் பண்ணி தீபாவளி பட்டாசு மாதிரி வெடிக்குது. அது தவா வந்து காஞ்சிச்சு. ஸோ ஒரு கப் மேஷ் பொட்டேட்டோ வச்சிருக்கேன். மேஷ் பொட்டேட்டோ அதை வந்து ஆக்சுவலி நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அது கூட வந்து நம்ம ஹாஃப் கப் மில்க் ஆட் பண்ணுறோம். அப்புறமா கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டிர் பண்ணால் போதும். இதில் வேணும்னா நீங்கள் வந்து ரொம்ப ப்ளெயினாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். முடிச்சிருச்சு. இதை நம்ம இப்போ கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டோம்னா இது வந்து கொஞ்சம் திக் ஆகிடும். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கன்சிஸ்டன்சி டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சிக்கன் ஸ்டீக் வித் ஹெர்ப் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கறது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருக்க மாதிரியான ஒரு ஃபுட் லுக் இருக்குல்ல. ஸோ நிறைய பேரால வந்து ரெஸ்டாரண்ட்டு போய் இருந்து இந்த ஃபுட்டு சாப்பிட முடியுமான்றது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபுட் வந்து உங்களுக்கு வேணும்னா வீட்லேயே நீங்க வந்து ரெடி பண்ணி சமைச்சிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஹார்டின் ஷேப்ல இருக்க சிக்கன் தான் ட்ரை பண்ண போறேன். இது வந்து இந்த அவங்க ரெடி பண்ணாங்க இல்லையா சாஸ் பார்த்துப்பீங்க, அந்த ஒரு சாஸ் வந்து நல்ல மேல ஊட்டிக்கோங்க. வேற லெவல்ல எங்களுக்கு ஒரு டிஷ் பண்ணி கொடுத்தாங்க. ஜென்ரலா வந்து நம்ம ஒரு பிளேட்ட சாப்பிடணும்ல அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதனால நம்ம ஹோட்டல்லே ட்ரை பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஒரு டிஷ் மனோ தினேஷ் கேமரா வந்து வீட்லயே எங்களுக்கு ஒரு பிளேட்டர்ல செஞ்சு கொடுத்தாங்க. தேங்க்யூ சோ மச் சீத்ரா. இது மட்டும் இல்லாம சமையல் மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல, அந்த டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. இதை பத்தி சொல்ல முடியுமா சீத்ரா?
ஸோ எஸ் இதில் வந்து வெரைட்டி ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இது அதெல்லாம் வந்து ஃப்ளூயிட் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். நீங்கள் இதை பண்ணும்போது அந்த பெயிண்ட் போகிற ஃப்ளோவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைன் ஆர்ட் ட்ராயிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேசிக்லி வந்து நெகட்டிவ் பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பிகாஸ் ஆக்சுவல் சப்ஜெக்ட்ல வந்து கலர் பண்ண மாட்டோம், நம்ம பேக்ரவுண்ட்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். ஸோ இது இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்ட். இது பாத்தீங்கன்னா ரெசின் ஆர்ட். ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இது பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆக்சுவல் சி மாதிரி இருக்கும், இது டீப்பர் சி அண்ட் லைட் சி. ஸோ இதெல்லாம் வந்து ரியல் சாண்ட் அண்ட் ரியல் ஷெல்ஸ். இதெல்லாம் தனுஷ்கோடி போயிருந்தோம், அங்க இருந்து எடுத்து வந்த ரியல் ஒயிட் சாண்ட் இது. அண்ட் இதெல்லாம் அங்க இருந்து எடுத்து வந்த ஷெல்ஸ் தான். ஸோ திஸ் இஸ் எ சீ ஸ்கேப். நானா பண்ணிருக்கிறது. ஸோ நாங்க வந்து கஸ்டமைஸ் ஆர்டர் இருக்கிறோம். ஸோ ஆஸ் பர் கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் ஃபீல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஆர்டர் எல்லாம் பண்ணி தருவோம். அண்ட் அதே மாதிரி ஐ மேக் அரோமா கேண்டில்ஸ் ஆஸ் வெல். ஸோ ஒன்று வந்து பெப்பர்மெண்ட் அண்ட் ஒன்று வந்து கேண்டி கிரஷ். ஸோ இதெல்லாம் வந்து கிறிஸ்மஸோட சீசன் ஃப்ளேவர்ஸ்ல வச்சு பண்ணது. அது மட்டும் இல்லாம எனக்கு பாட்டில் பெயிண்டிங்ஸும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள். ஸோ இதுல நிறைய இதுலயும் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து டெக்குபாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சா யூ கேன் விசிட் www.kavyam.com. இல்லைன்னா நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் பை இட். காவியம் வெப்சைட்ல எங்களுக்கு வந்து நாங்க புதுசா ஒரு ஃபோரம் மாதிரி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்றோம். அது என்னன்னா பேசிக்கலி இந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க் வீட்டுல இருந்து பண்றவங்களுக்கு வந்து அதை டிஸ்பிளே பண்றதுக்கோ இல்லைன்னா அதை ஷோகேஸ் பண்றதுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடா இருந்தா பிளீஸ் ரீச் அவுட் டு அஸ். நாங்க வந்து எங்களோட வெப்சைட்ல உங்களோட ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணுவோம். அது அதுக்கான கண்டிப்பான ரீச் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் ரீச் அவுட் டு அஸ். ஆர்ட் மட்டும் இல்லாம எனக்கு பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எவ்ரிடே மார்னிங் வந்து எழுந்தோடனே வந்து நான் இந்த இதெல்லாம் பார்த்தாதான் அந்த டேவே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த ஒரு ட்ரீம் ஃபீல் அது வந்து நிஜமாவே ஒரு ப்ரூவன் பாயிண்ட் இருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது வென் யூ சீ திஸ் க்ரீன் கலர் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்ரிடே மார்னிங் இதை பார்க்காம நான் சப்போஸ் ஏதாவது பிஸி ஸ்கெடியூலில் நான் வேறு வேலைக்கு போயிட்டோன்னா டெஃபினெட்லி த டே வில் பி வெரி பேட் டே. ஸோ நான் எல்லாருக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நான் இப்போலாம் கிஃப்ட் பண்ணுறது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ பேசிக்லி கோ க்ரீன் அண்ட் நிறைய செடி வளருங்க. அப்போ தான் வந்து நம்ம என்வாயன்மெண்ட்டும் நல்லா பார்த்துக்க முடியும் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக. வெஜிடபிள் வேஸ்ட் இன்னைக்கு நம்ம குக் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸோட வேஸ்ட்டு தான் இது. அண்ட் வெஜிடபிள் வாஷ் பண்ண வாட்டர் தான், எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆர்கானிக் உரம் உங்கள் செடிக்கெல்லாம். இது மோஸ்ட்லி நான் வந்து வெளியில் இருக்க செடிக்கெலாம் அது போகிறேன். பிகாஸ் அந்த டீகம்போஸ் ஆகும்போது அந்த கொசு நிறைய குட்டி கொசு வரும். ஸோ மேலே இப்போ நீங்கள் இன்டோரில் இருக்கிறதுலாம் போட போகிறீங்கன்னா இதை நல்லா பாயில் பண்ணி ஒரு ரெண்டு நாள் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வாட்டர் வந்து நீங்கள் டைல்யூட் பண்ணி செடிக்கெலாம் கொடுத்துருவோம். வீட்டுக்குள்ளே இருக்க செடிக்கெலாம் பால்கனி கொடுத்துருக்கீங்களா.